அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷரோட கட்டு விரல் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மூக்கு எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான் இருக்குமா, நீங்கள் வேணால் கண்ணாடியில் செக் பண்ணி பாருங்கள். சமீப காலமாக நகம் வளர்க்குறது ட்ரெண்டிங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி வளர்க்குறவங்க விரலில் திடீர்னு அடிபட்டு நகம் உடஞ்சிருச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா உடையாத நகத்தை விட உடஞ்ச நகத்துக்கு தான் வளர்ச்சி அதிகமாக இருக்குமா, அதனால் கவலைப்படாதீங்க. சாட்டர்டே சண்டே லீவில் இருந்துட்டு மண்டே ஒர்க்குக்கு போகணுன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற செய்தியை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலான தற்கொலைகள் திங்கக்கிழமை தான் நடக்குதான், அதாவது மண்டே. 10 மனித உடல் உறுப்புகளை வெறும் இங்கிலீஷில் 3 வார்த்தையில் எழுத முடியுமா? அதில் சிலது ஜா, லிப், ஹிப், ஐ. மீதி 6 நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், ஒரு சின்ன கேம் விளையாட மாதிரியா இருக்கும். தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியான்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு கேங் ரூஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி கேங் ரூஸால் பல அடி முன்னாடி தாவ முடியுமே தவிர அதால் ஒரு அடி கூட பின்னோக்கி தாவ முடியாதான். ஆமைகள் அதிக காலம் வாழன்றது பல பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் தெரியாதது ஒன்று இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஆமைகள் சுவாசிக்கிறத மூக்கு வழியாக மட்டும் செய்யாமல் அதன் பின் வழியாகவும் செய்யும். அதுதான் ஆசனவாய் மூலமும் சுவாசிக்குமா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போலீஸ்க்கும் மிலிட்ரிக்கும் யூனிஃபார்ம் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்குமா. அதுலேயும் போலீஸ் வந்து நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது இல்லை உயர் அதிகாரிகளுக்கு பார்க்கும்பொழுது எப்பவுமே ரைட் ஹேண்டில் மட்டும்தான் சொல்யூட் பண்ணுவாங்களாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குல்ல. இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க ரொம்பவும் கம்மியான பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். சயின்டிஃபிக்லி ரைட் ஹேண்ட் யூஸரை விட லெஃப்ட் ஹேண்ட் யூஸர் சீக்கிரமே இறந்துருவாங்களாம். நம்மலாம் கேமராவில் மட்டும்தான் மெகா பிக்சல் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லை, மனித கண்களுக்கும் மெகா பிக்சல் கணக்கு இருக்கான். கேமராவை விட 576 மடங்கு அதிக பிக்சல் கொண்டு தான் மனித கண்கள். ஸோ அதனால் கண்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நான்லாம் பல்லு வளர்க்குறதே பெரிய விஷயம்டா, இதில் எங்கடா நான் லிஸ்ட்ரின் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கானது இல்லை. ஏன்னா லிஸ்ட்ரின் விற்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிளீனர் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி தான் விற்றுட்டு இருந்தாங்களாம். இப்போ தான் லிஸ்ட்ரினை வாய்க்கு யூஸ் பண்ணுறதா மாற்றிருக்காங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றது நிறைய பேருக்கும் தெரியும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா குரங்குகளுக்கு மனிதர்களை விட 4 அதிக மசில்ஸ் இருக்குதான். தாடி வளர்க்கணுன்றது நிறைய பேருக்கு ஆசையாக தான் இருக்கும். அதுலேயும் விதவிதமாக ஸ்டைல் வச்சுட்டு போகணுன்னு நினைப்பாங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் செக்ஷுவல் இன்டர் க்ரோஸில் இருக்கும் போது ஆணுக்கு தாடி அதிகமாக வளருமா. சின்ன வயசில் இருந்து எல்லோரும் எல்லா பொம்மையும் வச்சு விளையாடி இருப்போம். பெண்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்பி டால்னா ரொம்பவும் பிடிக்கும். முதல் பார்பி டால் விற்கப்பட்ட ஆண்டு எதுன்னு தெரியுமா? 1959. குண்டாக இருக்கிறது ஆபத்துன்னு நிறைய பேருக்கும் தெரியும். அதை விட ஆபத்து அண்டர் வெயிட், அதாவது மிகவும் ஒல்லியாக இருக்கிறது ரொம்பவும் ஆபத்தான். எப்பவுமே ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அளவான உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்மளில் பெரும்பாலானோர் காரு பைக் எது அழுக்கானாலும் டெய்லி நம்ம கழுவிட்டுருப்போம். ஆனால் ஜெர்மனியில் குறிப்பிட்ட பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை கழுவுனா அது சட்டவிரோதமா, அதை மீறி கழுவுனா சிறை தண்டனும் அனுபவிக்க வேண்டியது இருக்குமா?